கைஸ், வெல்கம் டு பிரியா கந்தன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா பாறை மீன் குழம்பு அண்ட் வந்து ஃப்ரை. இப்போ ரெண்டு ஐட்டம்ஸ்னு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வணக்கி வச்சிட்டேன். ஸோ நான் என்னென்ன போட்டு வணக்கணும்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம், தக்காளி பழம், சாம்பார் தூள். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் எல்லாம் வணக்கி வச்சுருக்கோம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். கையோட ஃப்ரையும் பார்த்துடலாம் எப்படி செய்யலாம்ங்கிறது. உங்களுக்கு எந்த வித நான்வெஜ் வேணும்னாலும் சரி, நான் கீழே ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா ஐட்டம்ஸும் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக கிடைக்கும். அந்த நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், சூப்பராக இருப்பேன். இப்போ அவங்க தான் இந்த மீன் குழம்பே வைக்க போகிறாங்க. மீன் குழம்பு வச்சா செமையாக இருக்கும் அவங்க செஞ்சாங்கன்னா. பட் அதுக்கான அதுதான் இப்போ வணக்கி வச்சிருக்குது. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ அது வணங்கிட்டு ஆறி இருக்குது இல்லைங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் வறுவலுக்கு பேஸ்ட் பண்ணுறோம். பூண்டு பாருங்க, பூண்டு எடுத்துருக்குது, மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். கட் பண்ணி போட்டுக்குங்க பூண்டை. வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்குது. அரைச்சாச்சு, பேசி பாருங்க எப்படி இருக்குதுன்னு, நல்லா செவப்பா இருக்குது. மசாலா அரைச்சிட்டு ஒரு இதுல ஊத்தி இருக்காங்க, புளி கரைச்சு ஊத்துறாங்க. போட்டு செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்ட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மீன் குழம்பு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானது எதுனாலும் சொன்னீங்கன்னா சூப்பராக வீட்டு முறையிலே இருக்கும் டேஸ்ட்டு, செமையாக இருக்கும். மீன் குழம்பு எல்லா குழம்புமே நல்லா செய்வாங்க. வெஜிடேரியன் ஐட்டமும் சூப்பராக இருக்கும். இந்த மசாலையே புளி ஊற்றி வச்சிருக்கிறாங்க. மீன் குழம்புக்கு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பாகவே வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் உப்பும் போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சும்மாவே குழம்பு வந்து சாதம் போட்டு சாப்பிடாம குடிப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க சமையல்லாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மசாலா அரைச்சதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டிருக்குது. முட்டை ஒன்று வாங்கி வெறும் வெள்ளை இது மட்டும் ஊற்றி இருக்குது, வெள்ளை ஜெல் மட்டும் ஊற்றி நல்லா பரட்டி விட்டா மீன் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி. எல்லாம் தடவி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா பொறிக்கிறப்ப நல்லாயிருக்கும் மசாலாலாம் இறங்கி. இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றினது பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு தான் ஊற்றிருக்கிறாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா அரிசியோட போட்டு உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மீனில் போட்டுக்குங்க. மசாலாலாம் எல்லாம் இறங்குற மாதிரி, மீனில் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு எல்லாமே. இப்படி காரம் பத்தலே நினச்சிங்கன்னா நீ கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால மேலே மறுபடியும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. பூண்டோட ரெண்டு ஸ்பூன் தான் போட்டு அரைச்சிது மிளகாத்தூள், அதனால் இன்னொரு ஸ்பூன் மேலே போட்டாச்சு காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் நிறையா வேணும், ஒரு நாலு ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். பொறிக்கிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு கொதிச்சிட்ருக்குது, நல்லா வாசம் வருது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சுருக்குன்னே இருக்கட்டும் புளி கொஞ்சம்.
இது நல்லா குழம்பு கொதிச்சு வருது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டாச்சு. மீன் எவ்வளவு நேரம் இருக்கட்டும் குழம்புல, ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும், ஏன்னா கரைஞ்சிரும்பாங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மீனை போட்டுட்டு. ஒரு 2 நிமிஷம் மீன் போட்டு 2 நிமிஷம் இருந்தா போதும், ரொம்ப நேரம் விட்டா மீன் கரைஞ்சி போயிடும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டு விட்டு 2 நிமிஷத்துல மூடி வச்சுட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இந்த சூட்லயே மீன் உங்களுக்கு வந்து வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பாருங்க, எல்லாம் அப்ளை பண்ணி பிளேட்ல எல்லாம் வச்சிருக்குது. காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுடலாம். மசாலா கொஞ்ச நேரம் பிடிக்கட்டும், கொஞ்ச நேரம் வெயில் இருந்தா வெயில கூட வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரா மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ல நிறுத்திட்டாங்க. அந்த ஹீட்லேயே மீன் வந்து நம்மளுக்கு வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக இருக்கிற இஞ்சி, சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயத்துக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை வந்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம தாளிப்பில் கடைசியாக தான் தாளிப்போம். ஸோ கடைசியாக தாளிச்சதுக்கப்புறம் மீன் குழம்புல செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு போய் சாப்பிட்டவங்க சூப்பராக இருக்குதுனாங்க. ஏன்னா ஒரே நாளில் தீந்து ஒரு நேரம் தான் வெங்காயம் சொல்லியிருந்தாங்க. இந்த குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் குழம்பு. பாருங்க சூப்பரா ஃபிஷ் ஃப்ரை ஆயிட்டு இருக்குது, நல்லா இருந்தது. கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். கான்ஃபிளவர் மாவும் போட்டு நல்லா பரட்டி வச்சிருங்க. நல்லா ஊனி இந்த மசாலா இறங்கினா எண்ணெயில போட்டு பொரிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப சூப்பரா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சுவையான பாறை மீன் பொரியல் ரெடி, ஃப்ரை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.